இன்னைக்கு நாங்க பார்க்க போறது என்னன்னா அதிக திருமணம் செய்து கொண்ட நடிகைகளை பத்தி தான். பெரிய லிஸ்டோனே இருக்கு, வாங்க பார்க்கலாம். கோமல டியூபை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. எங்களோட அடுத்த வீடியோஸ் எக்ஸ்க்ளூசிவா உங்களுக்கு பார்க்க முடியும். கடைசி வரைக்கும் வேலை வட்டிக்கு போகாமே நாம வாழ்ந்து காட்டணும், இதுதான் நம்ம லட்சியம். ஓகே, எல்லாரும் சத்தியம் பண்ணுங்க. லக்ஷ்மி டி ஆர் ராமண்ணா இயக்கத்தில் வந்த ஸ்ரீவள்ளி படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவில் அறிமுகமானாங்க. அதுக்கப்புறம் நிறைய படங்களில் நடித்தாங்க. சில நேரம் சில மனிதர்கள் படத்தில் சிறந்த நடிகைக்கான தேசிய விருதையும் பெற்றாங்க. இவங்க வீட்டில் பார்த்து வச்ச சேலத்தை சேர்ந்த பாஸ்கர்னு ஒரு தொழிலதிபரை திருமணம் பண்ணாங்க. நிறைய தமிழ் சினிமா பிரபலங்கள் நேரில் போய் வாழ்த்தினாங்க. மலையாள திரையுலக தயாரிப்பாளரும் நடிகருமான மோகன் சர்மா லக்ஷ்மி இரண்டாவது திருமணம் பண்ணாங்க. சில ஆண்டுகளில் என்ன ஆச்சோ தெரியலைங்க, அவரையும் விவாகரத்து பண்ணிட்டாங்க. மூணாவதாக நடிகர் சிவச்சந்திரனை காதலித்து திருமணம் பண்ணாங்க. இதில் காமெடி என்னென்னா கதையல்ல நிஜம்னு சொல்கிற ஒரு குடும்ப சண்டையை தீர்த்து வைக்கிற ப்ரோக்ராம் பண்ணாங்க. ராதிகா கிழக்கே போக்கும் ரயில் திரைப்படத்தில் அறிமுகமாகி இன்னைக்கு வரைக்கும் சிறந்த நடிகைன்ற இடத்துல இருக்காங்க. இவங்களுக்கு மூணு கணவர். பிரதாப் போத்தனை காதலித்து திருமணம் பண்ணாங்க, கொஞ்ச நாள் வாழ்ந்து விவாகரத்து பண்ணிட்டாங்க. ரெண்டாவதாக வெள்ளைக்காரரை காதலித்து திருமணம் பண்ணாங்க, ரெண்டு மகள்களையும் பெற்றாங்க, விவாகரத்தும் பண்ணிக்கிட்டாங்க. கடைசியாக மாட்டினது நம்ம சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார். இவங்க எல்லாரையும் ஓவர்டேக் பண்ணினது வனிதா விஜயகுமார். சமீபத்திய வயரிலே இவங்க தான். வனிதா யார் யாரை திருமணம் பண்ணாங்கன்னு கேட்டால் சின்ன குழந்தையும் சொல்லும். ஸோ வனிதாவை ஸ்கிப் பண்ணிடுவோம். அடுத்து தமிழ் சினிமா ஃபேவரைட் மோம் சரண்யா. கிட்டத்தட்ட எல்லா நடிகர்களுக்கும் அம்மாவாக நடிச்சிட்டாங்க. ரஜினி கமல் மட்டும்தான் பாக்கி. இவங்களும் ரெண்டு திருமணம் பண்ணியிருக்காங்க. திரைப்பட இயக்குனர் ராஜசேகரை திருமணம் பண்ணாங்க. வழக்கம் போல் போர் அடிச்சிருச்சு போல் விவாகரத்து பண்ணிட்டாங்க. அப்புறம் இயக்குனர் நடிகர் பொன்வண்ணனை திருமணம் பண்ணாங்க. அவங்களுக்கு ரெண்டு மகள்கள். நடிகை ஸ்னேகா நம்பவே முடியலையா, நம்பித்தான் ஆகணும். இவங்களும் ரெண்டு திருமணம் முடித்தவங்க தான். தயாரிப்பாளர் விநியோகஸ்தர் நாக்ரவியை திருமண நிச்சயதார்த்தம் பண்ணாங்க. ரிங்கெல்லாம் மாற்றிக்கிட்டாங்க. கல்யாணத்துக்கு முதல் நாள் சினிமா பாணியில் ஸ்னேகா எஸ்கேப் ஆக, அப்புறம் நடிகர் பிரசன்னாவை காதலித்து திருமணம் பண்ணாங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தையும் இருக்குது. ஊர்வசி முந்தானை முடிச்சு படத்தில் தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானாங்க. 90களில் தமிழ் மலையாளம் கன்னடம் அப்படின்னு ரொம்ப பிஸியாக சுற்றிட்டு இருந்த நடிகை மலையாள நடிகர் மனோஜ் கே ஜெயனை லவ் பண்ணி கட்டினாங்க. ஒரு பெண் குழந்தை பிறந்தது, விவாகரத்தும் பண்ணாங்க. குழந்தை தன்னோட வளரணும்னு கேஸ் போட்டாங்க. அப்பாவோட வளரணும்னு அந்த குழந்தை ஆசைப்பட்டதால் அப்பாவோட அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் ஊர்வசீத ஃபேமிலி ஃப்ரெண்ட் தொழிலதிபர் சிவபிரசாத்தை திருமணம் பண்ணாங்க. அம்பிகா, இவங்களுக்கு மூணு திருமணம் நடந்திருக்கு. சீனுசான் அப்படின்ற ஒருத்தரை காதலித்து திருமணம் பண்ணாங்க. கருத்து வேறுபாடு விவாகரத்து பண்ணிட்டாங்க. அடுத்து வெங்கட் பிரபுவோட எல்லா படத்துலையும் ஏதாவது கேரக்டரில் வரும் ரவிகாந்தை திருமணம் பண்ணாங்க. அவங்களையும் கலட்டி விட்டாங்க. கடைசியாக பிடிச்சது ரிம்கேஷ் ரிஷிகே அப்படின்ற தொழிலதிபர் கூட வாழ்ந்து வராங்க. திவ்யா உன்னி மலையாள நடிகை, தமிழில் சில படங்கள் நடிச்சிருக்காங்க. ஆரம்பத்தில் டாக்டர் ராஜசேகரை திருமணம் பண்ணாங்க. இப்போ அவங்கள விட 5 வயசு குறைஞ்ச ஒருத்தரை மறுமணம் பண்ணிக்கிட்டாங்க. நடிகை மேக்னா, இவரும் டேங் டோனி என்பவரை கல்யாணம் பண்ணாங்க, விவாகரத்தும் பண்ணிக்கிட்டாங்க. சமீபத்தில் ஒரு சீரியல் நடிகரை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. தமிழ் சினிமா நடிகைகள்கிட்ட விவாகரத்து லிஸ்ட்டை பார்த்தா ரொம்ப பெருசாக இருக்குது. எபிசோட் கணக்கில் போகணும். ஸோ இந்த வீடியோவை இத்தோடு முடிச்சுக்கிறேன்.